வெல்கம் டு சிஎஸ்கே மீடியா. இப்போ நம்ம தர்மபிரபு படத்தை பற்றிய தெரிவிச்சு பார்க்க போகிறோம். இந்த படம் ராக்லைன் ப்ரொடக்ஷன்ஸ் ரங்கநாதன் தயாரிப்பில் வந்திருக்கு. இந்த படத்தை முத்துக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு, மகேஷ் ஒளிப்பதிவு பார்த்துருக்காரு, ஜஸ்டின் மியூசிக் பார்த்துருக்காரு. இந்த படத்தில் யோகி பாபு, ரேகா, ராதாரவி, ரமேஷ் லக் மற்றும் அழகம்பெருமாள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதை வந்து நம்ம நிஜ வாழ்க்கையில் இப்போ நடந்துருக்கிற அரசியலை பற்றிய போய் படம். பட் அந்த படத்தை வந்து அப்படியே வந்து இவங்க மேலோகத்தில் கொண்டு போய் யமலோகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காங்க. பல பேர் யமன் நடிச்சிருக்காங்க, ரங்காராவ், என்டி ராமாராவ், சிவாஜி கணேசன் மற்றும் நம்ம ரஜினி நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கவுண்டமணி, இவ்வளோ யமனுங்க வந்து பார்த்துருக்கோம் நம்ம. அதில் ஒரு வித்தியாசமான யமன் யோகி பாபு. இவர் படத்தில் வந்து ஹீரோ கேரக்டர் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க இவர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலுமே இவரே பேசியிருக்கார் படம் முழுக்க. அதுக்கப்புறம் இவர் கூட வந்து ராதாரவி, இவர் வந்து யமன், யமனுடைய பையன்தான் ராதாரவி. யமனுடைய யமனுடைய ஒய்ஃப் வந்து ரேகா. அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் அமைச்சிருக்காங்க. இதில் சிவனா நடிக்கிறவர் முட்டராயந்திரன். ஆக்சுவலாக அவருடைய கேரக்டர் என்னவோ, அவர் எப்படி நடிக்குமோ அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு முட்டராயந்திரன் சொல்லுவாங்க, ஆனால் மொட்டை இல்லை, இவருக்கு வந்து முடி வச்சிருக்காங்க. சிவபெருமானுக்கு ஜடையெல்லாம் வச்சு முடியெல்லாம் வச்சுருந்தாலும் இவர் வேறு மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள கதைகள் போகும்போது ஒரே குழப்பம், பிகின்லேருந்து எண்டு வரணும். இவங்க எதை பற்றி சொல்ல வராங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் படத்தை எடுத்திருக்காங்க. யோகி பாபு முழு படம் நடிக்கிறது வந்து இந்த படத்தில் அவர் ஒரு முதல் நாள் ரிவ்யூ படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னார், நான் இனிமேல் ஹீரோ நடிக்க மாட்டேன், கண்டிப்பாக அவர் ஹீரோ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவர் படத்தில் இருக்கலாம், அவரோட படம் முழுக்க அவர் வச்சிருந்து நம்ம வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி நம்மளால் கேட்குற அளவுக்கு நம்மளால் பொறுமை இருக்காது. அவரே வசனம் எழுதியிருக்காரு, என்ன ஏதனோ என்ன பண்ணணும்னு தெரியாமல் எது இன்னைக்கு நடக்கிற விஷயத்துலேருந்து நடக்க போகிறதுலேருந்து மொத்தமே எழுதி திணிச்சிருக்காரு படத்துக்குள்ள. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் மேலே வந்து கீழே வர்றதும் கீழே நடக்கிற விஷயங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அரக்கன்னு சொல்லிட்டு அவனை சாவடிக்க முடியாமல் போகிறது, திருப்பி அந்த பாசகரை யூஸ் பண்ண முடியல, யமனுக்கே உண்டான பாலிசிலாம் அந்த படத்தில் வரல, யமனுடைய கயிறு போட்டோன்னா உயிர் போனால் இதில் வந்து போக மாட்டேன்னு கேட்டால் அதோட தாண்டின பவர் அவன்ட்டுன்னு சொல்லிட்டு அழகர் பெருமாளை ரிவீல் பண்ணுறாங்க. அவர் பெரிய வில்லனாக நடிச்சிருக்காரு, இதோட சாஃப்ட் கேரக்டராக அவரை பார்த்துருக்கோம், சாதாரணமாக பண்ணுறோம், இவர் வெறித்தனமாக ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து அவருடைய உயிர் எடுக்க முடியாமல் கஷ்டப்படும் போது 1+1 ஒரு திட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்களாம். இதெல்லாம் இந்த படத்தில் யாருக்குமே புரியல, 1+1னாக்கா நான் இறந்துடுறேன், என் நான் இறந்ததுக்கு நான் காரணத்துக்கு நான் ஆளை கூப்பிட்டு போய் நான் இறந்த பிறகு அவன் என்ன என் மூலியமாக அவரை கொண்டு வர்றதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன லாஜிக் என்னன்னு புரியல. இதில் ஷோ வராரு, ஷோ ஐடியா கொடுக்குறாரு. சித்திரகுப்தனுக்கு ஒரு ஆசை வருது யமனானு, அதுக்கு ஷோவை வச்சு ஆசைப்பட அந்த ஆசை நிறைவேற்ற பிளான் பண்ணுறாங்க. இதில் வந்து பழம்பெரும் நம்ம ஆளுங்க, இவர் பெரியார் வராரு, அம்பேத்கர் வராரு, சந்திரபோஸ், சுபாஷ் சந்திரபோஸ் வராரு, காந்தி வராரு, இவங்களெல்லாம் வந்து இவர் யமனுடைய பையன் தர்மபிரபுன்னு சொல்லிட்டு கேரக்டர் பண்ணாரு யோகி பாபு. இவருக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க, எப்படி நம்ம வந்து பூலோகத்தில் உயிர்கள் எடுக்கலாம், உயிர் கொள்ள மேலே கொண்டு வரலாம், பெரிய அரக்கரை எப்படி கொள்றதுன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா தராங்களாம். இதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் முடியல, படத்தில் பார்க்கவும் முடியல, அந்த அளவுக்கு ஒரு காட்சிகள் இதெல்லாம். அதே மாதிரி இப்போ நடக்கிற பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு டேரக்டர் வந்து அந்த முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பேப்பர் கட்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து கதையை அமைச்சு அதுக்கு ரிவீல் பண்ணி அதுக்கு ஒரு கேரக்டர் அமைச்சு அவங்களெல்லாம் மேலே கொண்டு போயிட்டு இவங்களுக்கு என்ன தண்டனை தரலாம், நம்ம இங்கே பூலோகத்தை தர முடியாத தண்டனைலாம் மேலோகத்தில் யமனால் தர மாதிரி பண்ணி அந்த தண்டனைலாம் கரெக்டாக காட்டுறாங்க. அந்த மாதிரி தான் கொடுத்தா தான் நாடு திறந்துன்ற மாதிரி மேலோகத்தில் சொல்லியிருக்காரு யோகி பாபு. அதெல்லாம் கரெக்டு. கடைசியில் அந்த அரக்கணன்ற வில்லனை சாவடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணவே முடியாமல் போகும்போது அதில் வந்து ஒரு கேரக்டர் ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க, வேறு வேறு ஜாதி ஆளுங்க. அவன் வந்து அந்த வில்லன் ஜாதி வெறி பிடிச்சவனாக இருக்கிறான். அவன் சொல்லும் போதே நான் சாதிக்க பிறந்தவன் இல்லை ஜாதிக்க பிறந்தவன் சொல்லி வசனம் பேசும்போது நல்லா தான் இருக்குது அதெல்லாம். பட் அவரை வந்து கொல்றதுக்கு உண்டான வேலையை செய்யும் போது இவரால் யோகி பாபாவில் கொல்ல முடியல. அதுக்கு அந்த லவர்ஸ் அதற்கு வேறு ஜாதிக்காரன் டிரைவராக இருக்கும் அந்த வில்லனுக்கு, அவனுடைய அம்மாவை அவன் கொல்ல போகும்போது அந்த அம்மா அவன் தன்னைத்தானே கொளுத்திக்கிறாங்க. அவங்க மேலே வந்து 1+1 திட்டத்தில் அந்த வில்லனை கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது அறுவறுப்பான ஒரு காட்சிகள் அமைஞ்சிருக்குது. ஆனால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்கிற அரசியல் கீழே நடக்கிற பூலோகத்தில் நடக்கிறதெல்லாம் அப்படியே மேலோகத்துக்கு கொண்டு போய் வேறு மாதிரி ஒரு புரிய இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது புரிஞ்சும் இருக்குது, சில நேரத்தில் புரியாமல் இருக்குது, தெளிவாகவும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், இதில் வந்து ஹீரோ அடிச்சிருக்க யோகி பாபும் அந்த டேரக்டரும் ரூம்மேட்னு சொல்கிறதுனால அவருக்கு ஒரு கார்ட்ஷீட் கொடுத்து அந்த ப்ரொடியூசரை உருவாக்கி முதல் படம் அந்த ப்ரொடியூசருக்கு அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிரசாத் லேபில் வந்து ஒரு செட்டு போட்டு படத்தை அங்கேயே முடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு இடமும் கூட மாறாமல் திருப்பி 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 ஒரே இடத்த காட்டும் போது ரொம்ப கேம்பேக்டாக ரொம்ப பட்ஜெட்டில் படம் பண்ண மாதிரி தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு படம் வந்து குழந்தைகளுக்காகவும் ஒரு இன்னோசென்ட் இருக்கா ஜனங்களுக்கு ஒன்றும் புரியாதவங்க ஒரு அனலைஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக பார்க்கணும், வேறு மாதிரி புதுமையாக பார்க்கணுன்றதுலாம் பார்க்க மாட்டாங்க. சாதாரணமாக பிஎன்சிக்கு ஏற்ற படம் இது,
கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாமே தோணும் அவங்களாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.